ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. ஓஎன் கவிஞரே அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பாக்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கவிஞர்களை பற்றி பார்க்க போறோம். ஓகேங்க, ரொம்ப முக்கியமான கவிஞர்கள் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். ஓகேங்களா, அதாவது பாரதியார், பாரதிதாசன், முடியரசன் இவங்கெல்லாம் பத்தி நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம ரெண்டு கவிஞர்கள் நம்ம பார்க்கலாம்ங்கிற தலைப்புல ரெண்டு ஓரளவுக்கு முக்கியமான கவிஞர்கள். ஒருத்தர் வந்து கண்ணதாசனை பத்தி ப்ரீவியஸ் இயர்ல ஏகப்பட்ட தடவை கேட்டிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து நம்மளுடைய அப்துல் ரஹ்மான், கவிக்கோ என்று அழைக்கப்படக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவரை பத்தி பாக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்ணதாசன் பத்தி பாக்கலாமா? எஸ், கண்ணதாசன் ஏகப்பட்ட திரைப்பட பாடல்கள் மூலமாக ஃபேமஸ் ஆயிருப்பாரு. நம்ம கூட நிறைய பாடல்கள் கண்ணதாசன் காரைக்குடி பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, கண்ணதாசன் பெயரை வச்சு ஆனா அவர் எழுதல. சரியா? ஓகே, கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. ஓகேதா, மறக்கூடாது இயற்பெயரை வச்சு. ப்ரீவியஸ் இயர் நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோடைய பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, டவுன்லோடு பண்ணிக்கோங்க. சரியா? இயற்பெயர் முத்தையா, பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. இவருடைய காலம் 1927 to 1981 வரைக்கும் இவரும் அரசவை புலவராக இருந்திருப்பார். இதுக்கு முன்னாடி முடியரசன் அவரும் அரசவை புலவராக இருந்திருப்பாரு, இவரும் அரசவை புலவராக இருந்திருப்பார். ஓகேங்களா? சரி, முடியரசன் நாமக்கல் கவிஞர், அவரும் அரசவை புலவராக இருந்திருப்பார். இவருடைய ஊரை பொறுத்த வரைக்கும் சிறு கூடல்பட்டி. ஓகேங்களா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது சிறு கூடல்பட்டி. அடுத்து இவருடைய சிறப்பு பெயரை பார்க்கறதுக்கு நிறைய முக்கியமான பெயர்கள் இருக்குது. ஒன்று கவியரசு. ஓகேங்களா, கவியரசு கண்ணதாசன் சொல்லுவோம். அடுத்து கவி சக்கரவர்த்தி, காரைமுத்து புலவர், வணங்காமுடி, காமக பிரியா, துப்பாக்கி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. இதெல்லாம் இந்த பெயர்கள் தான் வந்து அவர் புனைப்பெயர்களாக இருக்கும். இது ரெண்டும் அவருடைய சிறப்பெயர்கள் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்த கவியரசு கவி சக்கரவர்த்தி. ஓகே, பார்க்கலாமா? இவருடைய நூல்கள் அடுத்து முக்கியமானது, கேள்வி கேட்கக்கூடியது நூல்களை பற்றி தான் கேட்குறாங்க. என்ன நூல்கள்? ஃபர்ஸ்ட் நூல்கள் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற முக்கியமான நூல் என்னன்னா சேரமான் காதலி. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. சேரமான் காதலி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ரொம்ப முக்கியமான நூல், கண்ணதாசனுக்கு பெயர், கண்ணதாசன் பெயரை பிரபலப்படுத்திய நூலே வந்து சேரமான் காதலி தான். ஓகேங்களா? அடுத்து ஆட்ட நந்தி ஆதி மந்தி, இது ஒரு காதல் காப்பியம். அடுத்து இயேசு காவியம், அவருடைய இறுதிகட்ட நூல். ஓகேங்களா, இயேசு காவியத்துல தான் மலைப்பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தான் நமக்கு புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த இயேசு காவியம் இவர் எழுதிய நூல் தான் அவருடைய இறுதி நூலாக இருக்குது. அடுத்து மாங்கனி, திருச்சி சிறையில் இருந்த போது எழுதிய ஒரு முதல் காவியம். அடுத்து அர்த்தமுள்ள இந்து மதம், ஒரு தத்துவ நூல். ஓகேங்களா, தத்துவ நூல் அர்த்தமுள்ள இந்து மதம். அடுத்து வனவாசம் மனவாசம், தன்னை குறித்து சுயசரிதையா எழுதிய நூல் தான் வனவாசம் மனவாசம். அடுத்ததாக வேளங்குடி திருவிழா, உமையன் கோட்டை, விளக்கு மட்டுமா சிவப்பு, ஆயிரங்கால மண்டபம், சிங்காரி பார்த்த சென்னை, அடுத்து சிவகங்கை சீமை, இது எல்லாமே அவர் எழுதிய நூல்கள். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாலஞ்சு முக்கியம். ஓகேங்களா, ப்ரீவியஸ்ல கேட்டுக்கலாம். சேரமான காதலி, ஆட்ட நந்தி, ஆதிவந்தி, இயேசு காவியம், மாங்கனி, இது எல்லாமே. சரிங்களா? அடுத்ததாக அவர் நடத்திய இந்த நூல்கள் இருக்கு பாருங்க, ராச தண்டனை. கம்பருடைய மகள் அம்பிகாபதியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வரலாறு நூல் தான் ராச தண்டனை, ராஜ தண்டனை சொல்லுவாங்க. அடுத்து ஆயிரம் தீவு அங்கையர் கன்னி. ஓகே, ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா, ராக மாளிகா, இதான நூல்கள் அவர் நடத்தி. இதழ்கள் ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் இது கேட்டிருக்காங்க. தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர், சண்ட மாருதம், கடிதம், திரை, திருமகள், இதெல்லாம் வந்து அவர் நடத்திய இதழ்கள். இதில் ஃபர்ஸ்ட் மூணு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, தென்றல், முல்லை, கண்ணதாசன். சரிங்களா? அடுத்து அண்ணாமலை அரசருடைய நினைவு பரிசு. அண்ணாமலை அரசர் என்று ஒரு சில கவிஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும், அந்த நினைவு பரிசு இவர் பெற்றிருக்கிறார். அடுத்து தமிழக அரசருடைய அரசவை கவிஞராகவும் திகழ்ந்திருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவரும் திகழ்ந்திருப்பார். நாமக்கல் கவிஞர் தான் தமிழக அரசரவை கவிஞராக, முதல் கவிஞராக இருந்தவரை நாமக்கல் கவிஞர் தான். ஓகேங்களா, அவரும் வந்து தமிழக அரசுடைய அரச கவிஞராக இருந்திருப்பார். அப்புறம் இவரின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா கண்ணன். இதை கொஞ்சம் கேட்கறது ரேர் தான், தெரிஞ்சுக்கோ கண்ணன். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, இவருடைய முதல் திரைப்பட பாடல். சரிங்களா? கலங்காதிரு மனமே. ஓகேங்களா, கடைசி பாடல் கண்ணே கலைமானே. ஓகேங்களா, இது நம்ம வந்து கமல்ஹாசனுடைய மூன்றாம் திரைப்படத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் கண்ணே கலைமானே. முதல் பாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. கலங்காதிரு மனமே கேள்வி கேட்பாங்க. சரி, முதல் திரைப்பட பாடல் கலங்காதிரு மனமே. அடுத்து கிருஷ்ண கவசம் என்ற பக்தி பாடல் பாடியுள்ளார். கவியரசு பட்டம் பெற்றவர், ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, நம்ம ஆரம்பத்திலே சிறப்பு பெயர்ல பார்த்தோம். இந்த கவியரசு பட்டம் தான் ஞாபகம் வச்சுக்கோவாரு, இந்த கவியரசு பட்டம் ரெண்டு பேர் பெற்றிருப்பாங்க, அதுதான் இங்க ஒரு குழப்பமானது. ஒன்னு கவியரசு பட்டம் வாங்கினது முடியரசன். சரிங்களா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குன்றக்குடி அடிகளாரை வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க, முடியரசன். ரெண்டாவது கண்ணதாசன், ரெண்டு பேருமே கவியரசு அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, தனது திரைப்பட பாடல்கள் மூலம் எளிய முறையில் மெய்யை மெய் மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். அடுத்து பாருங்க அவருடைய முக்கியமான ஒரு ஸ்லோகன், வந்து ஒரு கொட்டேஷன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, இவர் சொல்லியிருக்காரு, நான் நிரந்தரமானவன்,
அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. ஆமாம் சொல்றார், அவருடைய பாடல்கள் மூலமாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் வந்து மறைமுக சொல்றாரு. இந்த கூற்று யாருடையது அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணதாசனுடையது. ஓகேங்களா, மேற்கோள்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மேற்கோள் பார்த்துச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். இது இது இதுதான், இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை நீ நல்லா டெப்த்தாக படிச்சுக்கணும். மெயினாக நூல்கள், சிறப்பு பெயர்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரசவை கவிஞர், முதல் திரைப்பாடல், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டுருக்காங்க பார்க்கலாமா, நம்ம சொன்ன விஷயம் திருப்பி திருப்பி கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. இது ஒரு சினிமா பாடல். சரிங்களா, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட இசை பாடல் பாடியதுனா கண்ணதாசன். இதில் ஆப்ஷன் பாருங்கள், எல்லாமே திரைப்பட இசை பாடல்களை படியவர்கள் தான். வரதகாசியாக இருக்கட்டும், உடுமலை நாராயண கவியாக இருக்கட்டும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கட்டும், எல்லாருமே திரைப்பட பாடல்கள் தான் பாடினாங்க. ஆனால் அந்த பாடல்களை வச்சு ஒரு சில இடங்களை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, அடுத்து இயேசு காவியம் பாடிய நான் சொன்னேன், இயேசு காவியம் கண்ணதாசன். அதில் ஒரு பகுதி தான் மழை பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து சில ஒரு பாடலை வந்து நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் ரொம்ப முக்கியமானது, முத்தையா. இதை பாருங்கள், மீதி சுப்பையா. ஓகேங்களா, இந்த இயற்பெயர் பார்த்தோம். அடுத்து கள்ளக்குடி மகாகாவியம் நூலின் ஆசை கண்ணதாசன். மேலே வந்து கொடுத்துருப்போம், கள்ளக்குடி மகாகாவியம். இது ரொம்ப முக்கியமானது. யாருடைய நூல்? கண்ணதாசனுடைய நூல். அடுத்து என்ன சொன்ன பாருங்க, கடைசி நான் நிரந்தரமான, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, அதனால கொடுத்துருக்கோம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவிதை பாடியவர் கண்ணதாசன். கண்ணதாசன் படைப்புகளில் எது சாகித்ய அகாடமி விருது வாங்கி கொடுத்தது? சேரமான் காதலி, மறக்கூடாது. சரிங்களா, அடுத்து கண்ணதாசன் படைத்த நாடகம் பாருங்க, எல்லாமே என்னதுதான் கண்ணதாசன் படைத்த நூல்கள் தான். ஆனால் என்ன கேட்குறாங்க, நாடகம் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நமக்கு தெரியணும். அப்போ மேலே பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் என்னது, நம்மளுடைய அந்த ராசதண்டனை கம்பர் அம்பிகாபதியுடைய வரலாறு நூல். அப்போ அது ஒரு நாடக நூல், ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, முதலுக்கு அதே மாதிரி இது ஒரு காதல் காப்பியம், ஆட்டநந்தி ஆதிமந்தி. அடுத்து கண்ணதாசன் படைப்புகள் திருப்பி ஒரே கேள்வி திருப்பி 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 கேட்டிருக்காங்க, சேரமான் காதலி. ஓகேங்களா, அடுத்து ஒரு கொட்டேஷன், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்கள், கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, விடுதலை போராட்டத்தின் போது பாரதிதாசன் படித்தது. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், நாமக்கல் கவிஞர் சொல்லியிருப்பாரு. அதுதான், தமிழன் என்ற ஒரு குணம் உண்டு, அதற்கு தனியே ஒரு குணம் உண்டு. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவருக்கு தனியே ஒரு குணம் உண்டு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அடுத்து சபை, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இது கண்ணதாசன். சரிங்களா, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன். சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும், லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், கவிமணியை பத்தி போட்டிருந்தோம்ல, அதுல சொல்லியிருந்தேன். ஓகே, சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும். ஆமா, அடுத்து கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் அப்படி கேட்கிறாங்க. அதாவது கண்ணதாசன் இதழ் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, தென்றல், முல்லை, தமிழ் மலர். ஓகேங்களா, அப்புறம் கண்ணதாசன் இதெல்லாம் பார்த்துருந்தோம். குயில் என்ற இதழ் பார்த்தோம், ஞாபகம் வரணும். குயில் என்ற இதழ் யார் நடத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிதாசன் நடத்திய இதழ். பாரதிதாசன் ரெண்டு இதழ் நடத்தியிருப்பார், குயில் இன்னொரு பொன்னி நடத்தியிருப்பார். அது வந்து இவர் பணியாற்றவில்லை, அதுதான் ஆன்சரு. அடுத்து திருப்பி வரக சாகித்ய அகாடமி விருது பெற்றது. எல்லா புலவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, இயற்பெயர் திருப்பி கொடுத்துருக்காங்க, கண்ணதாசனுடைய இயற்பெயர், முத்தையா, வாணிதாசன் இயற்பெயர், ஈரோடு தமிழன்பின் இயற்பெயர், புதுமை பித்தன் இயற்பெயர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கண்ணதாசன் இயற்றாத நூல் ஆயிரம் தீவு அங்கேறு கண்ணி, ராசதண்டனை, மாங்கனி. இந்த மூணுமே அவர் ஏற்றினது. கொய்யாக்கனி இவர் ஏற்றினது இல்லை, கொய்யாக்கனி திங்க வந்து பாவலர் பெருஞ்சித்தனார் ஏற்றியிருப்பார்னு நினைக்கிறேன். சரிங்களா, கொய்யாக்கனி. அடுத்து ராசதண்டனை இந்த நாடகத்தை இயற்றியவர். திருப்பியும் ராசதண்டனை ஒரு நாடக நூல் ஆல்ரெடி பார்த்தோம், கொஸ்டின்லேயே வந்துடுது. யார் ஏற்றாங்க, இப்போ வேற மாதிரி கேட்கலாம், ராசதண்டனை எதை பற்றிய நூல் கேட்கலாம். சரிங்களா, அடுத்து இயேசு காவியம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் பாருங்க, பைலிங்குலா இருக்கு, அப்போ புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து நமக்கு யூனிட் 8 தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பைலிங்குலா இருக்கிறதுனால யூனிட் 8 தான் கேட்டிருக்காங்க. அடுத்த புலவராக ஒரு இஸ்லாமிய புலவர், ஓகேங்களா, அப்துல் ரஹ்மானை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இவர் தான் வந்து ஒரு இப்போ அதாவது நம்மளுடைய அப்பாக்கள் காலங்களில் கேள்விப்படக்கூடிய ஒரு கவிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் கண்ணதாசன், அப்துல் ரஹ்மான். ஓகேக்கட்டும், ஓகேங்களா, பாருங்கள் காலம் பாருங்க, 1937 பிறந்தார். பணி வானம் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருந்தார். இவருடைய பட்டம் ரொம்ப முக்கியமானதுப்பா, கவிக்கோ கேட்பாங்க, கவிக்கோ என்ற பட்டம் வாங்கியவர் யார்? அப்துல் ரஹ்மான். இவர் பெற்ற விருது ரெண்டு விருது, பாரதிதாசன் விருது, தமிழன்னை விருது. ஓகேங்களா, அப்துல் ரஹ்மானை பற்றி நிறைய இருக்காது. கேட்டால் என்ன நூல், எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது, அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருடைய பட்டம் கவிக்கோ. சரியா, நான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன், யார் யார் என்னென்ன நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்றாரு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன், அது அப்கமிங் இதை பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்து கவிதை நூல்களை பொறுத்த வரைக்கும் பால், வீதி, நேயர் விருப்பம் ஒரு கவிதை நூல்கள். வசன கவிதையை பொறுத்த வரைக்கும் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல, முட்டை வாசிகள், சுட்டு விரல், அவளுக்கு நிலா என்று பெயர், சதவை முட்டு, அதுபோல் விழு ஆள் போல் விழுந்தவன், பித்தன்
அப்புறம் ஆய்வு நூல் வந்து புது கவிதையில் குறியீடு. ஓகேங்களா? அப்புறம் ரெண்டு பணி, ஒன்று வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக இருந்திருக்காரு, இன்னொன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வக்பு வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது இஸ்லாமிய சம்பந்தமான ஒரு வாரியம், ஒரு போர்டு, அதுக்கு தலைவராக இருந்திருக்காரு. இவரது ஆலாப்பனை ரொம்ப முக்கியமானது, ஆலாப்பனை. ஓகே, ஆலாப்பனை என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு, இவரும் வாங்கியிருக்காரு. சரிங்களா? அடுத்து அப்துல் ரஹ்மான் புது கவிதை, வசன கவிதை, மரபு கவிதை என்ற பல கவிதை நூல்களை இயற்றியுள்ளார். அடுத்து பாருங்க, வானம்பாடி கவிஞர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், அவங்க தான் ஒருத்தவங்க. தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய தமிழன்னை விருதையும், அரசு வழங்கக்கூடிய பாரதிதாசன் விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? ரைட், இவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் வந்து அப்துல் ரஹ்மானை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு தகவல்கள். சரியா? இப்போ கண்ணதாசன் பார்த்துருந்தோம், அப்துல் ரஹ்மான் பார்த்துருந்தோம், முக்கியமான ஒரு க்வெஸ்சன் செஷன். ஓகே, லாஸ்ட் வந்து ஒரு அஞ்சு க்வெஸ்சனோட நம்ம முடிச்சுக்கலாம். கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும், கண்ணதாசன் கம்பரின் மகளை பற்றி எழுதிய நூல் எந்த நூல் கமெண்ட் பண்ணுங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கண்ணதாசனுடைய முதல் திரைப்பட பாடல் என்ன கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கண்ணதாசன் பற்றி, கண்ணதாசன் தமிழகத்தில் என்ன ஒரு பதவியில் இருந்தார்? ஓகே, கண்ணதாசன் தமிழக அரசில் என்ன ஒரு பதவியில் இருந்தார்? ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அப்துல் ரஹ்மான பொறுத்தது, அப்துல் ரஹ்மானுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி கொடுத்த நூல் பெயர் என்ன? ஓகேங்களா? இந்த ஐந்து க்வெஸ்சனுக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்களில் அடுத்து முக்கியமாக இந்த யூனிட் 9 யூனிட் 8 அப்புறம் தமிழில் இருக்கக்கூடிய தலைவர்களை கவர் பண்ணுற மாதிரி அடுத்த வீடியோக்குள்ள நம்ம போடலாம். அடுத்தடுத்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.